தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அறிக்கை, மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2017 படி முதலிடம் பெற்ற மாவட்டம். கன்னியாகுமரி 2வது, விருதுநகர் 3, தூத்துக்குடி. கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட், 2வது விருதுநகர், 3வது தூத்துக்குடி. உதயம் விழிப்புணர்வு திட்டம் எதற்காக கொண்டு வரும்? உதயம் விழிப்புணர்வு திட்டம் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமையிலிருந்து பாதுகாக்கும் திட்டம். தமிழகத்து குழந்தைகளை பாலியல் வன்கொடுமையிலிருந்து பாதுகாக்கும் திட்டம் உதயம் விழிப்புணர்வு திட்டம். சஸ்டாக் சானா இசு ஜாக் சஸ்டாக் ஆபரேஷன். சர் சஸ் சானா இசுனா அப்புறம் ஜாக் சஸ்டாக் ஆபரேஷன். கடல் வழியே பயங்கரவாத ஊடுருவலை தடுக்கும் கண்காணிப்பு திட்டம். கடல் வழியே பயங்கரவாத ஊடுருவலை கண்காணிக்கும் திட்டம் எங்க ஆரம்பிக்கப்பட்டது? கன்னியாகுமரி. குடியரசுத் தேர்தலில் தமிழக எம்எல்ஏவினுடைய மதிப்பு 176.82 வாக்குகள். குடியரசுத் தேர்தலில் தமிழக எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மதிப்பு 176.82. இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? மக்கள் தொகை டிவைடட் பை சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்டு 100. ஃபார்முலா எழுதி பக்கத்திலே 1/1000. மக்கள் தொகை சட்டமன்ற உறுப்பினர் டிவைடட் பை சட்டமன்ற உறுப்பினர் இன்டு 1/1000. பதினாறாம் ஆண்டில் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட மாவட்டம் 2015-16 மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட மாவட்டம் மதுரை மாவட்டம். இந்தியாவில் முதல் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மிதக்கும் கடற்படை தளம் எங்க இருக்கு? காட்டுப்பள்ளி. சென்னைக்கு அருகில் உள்ள காட்டுப்பள்ளி துறைமுகம். மிதக்கும் கடற்படை தளம் சென்னைக்கு அருகில் உள்ள காட்டுப்பள்ளி துறைமுகம். அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரம் அச்சீவ் பண்ண முதல் மாநிலம் கேரளா. இந்தியாவின் முதல் மாநிலம் கேரளா.
நியாய மித்ராக்கள் அப்படின்னா என்ன? 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிப்பதற்காக நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் நியாய மித்ராக்கள் என அழைக்கப்படுவோம். நியாய மித்ராக்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிப்பதற்காக நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் பேரு நியாய மித்ராக்கள். தகவல் தொழில்நுட்ப சேவைகள் ஏற்றுமதியில் உலக அளவில் முதலிடம் பிடிக்கும் நாடு. தகவல் தொழில்நுட்ப சேவைகள் ஏற்றுமதியில் முதலிடம் பிடிக்கும் நாடு இந்தியா. திட்டம் சுற்றுச்சூழலை காக்க சைக்கிள் பயன்படுத்தும் திட்டம். புத்தக தலைநகர் என அழைக்கப்படும் இடம் 2016 புத்தக பதினாறு நான் கேட்கிறேன் 16 போலந்து நாட்டினுடைய 16 விராட் லவ் போலந்து 17 கினியா நாட்டில் கோனாக்ரி நாடு 17 18 ஏதன்ஸ் 19 சார்ஜா 19 நேட்டோவின் 29வது நாடு. நேட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் நேட்டோ NATO நேட்டோவினுடைய 29வது நாடு மாண்டினீக்ரோ. தல்வீர் சிங் பண்டாரி தற்போதைய செய்தி என்ன? தல்வீர் சிங் பண்டாரி சர்வதேச நீதிமன்ற பதவிக்கு மீண்டும் தேர்வு. சர்வதேச நீதிமன்ற பதவிக்கு தல்வீர் சிங் பண்டாரி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். சர்வதேச கடல் சட்ட தீர்ப்பாயத்தின் நீதிபதியான முதல் இந்திய பெண் நீரு சாதா சர்வதேச கடல் சட்ட தீர்ப்பாயத்தின் நீதிபதியான முதல் இந்திய பெண் நீரு சாதா. NATO 2016-17 இந்திய தனிநபர் வருமானம் 2016-17 இந்திய தனிநபர் வருமானம் பெர் கேபிட்டா இன்கம்
1,03,219. 1,03,219. சூரியனோட வெப்பமான புதிய கிரகணம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பேர் என்ன? சூரியனோட வெப்பமான புதிய கிரகணம் 9B. பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்த நாடு அமெரிக்கா, யூனிசெஃப்.